ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட போஸ்ட் ஆஃபீஸ் ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு விர்ச்சுவல் டெபிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேங்க்ஸில் எல்லாம் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏடிஎம் கார்டு வந்து வீட்டுக்கு வந்துடும். அந்த ஏடிஎம் கார்டு மூலமாக ஏடிஎம்மில் வந்து நம்ம பணம் எடுப்போம், ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அது வந்து நமக்கு ஏடிஎம் கார்டு. அது விர்ச்சுவல் கார்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கார்டோட இந்த அப்ளிகேஷன்லேயே வந்து கார்டோட நம்பர் எக்ஸ்பைரி டேட்டு, சிவிவி நம்பர் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஆனால் கார்டு நம்ம வீட்டுக்கு வராது. இதில் நமக்கு டிஸ்பிளேல அந்த நம்பர் மட்டும் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வச்சு நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு மேக்ஸிமம் நம்பர்லாம் கொடுத்து தான் பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி கூகுள் பே ஃபோன்பேயில் வந்து நம்ம இந்த ஐபிபி அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்பர் எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். யூபிஐ பின் செட் பண்ணுறதுக்கு, ஸோ அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த விர்ச்சுவல் கார்டு வந்து யூஸ் ஆகும். ஸோ விர்ச்சுவல் கார்டுனா சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம அதே டெபிட் கார்டு மாதிரி தான், பட் வந்து நம்ம கைக்கு வராது. நம்ம அதோட ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும், அதோட நம்பர் எல்லாமே இருக்கும், அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதான் தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸில் அவங்க கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஐபிபி அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் மொபைல் பேங்கிங் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ மொபைல் பேங்கிங் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணால் உங்களுக்கு மொபைல் பேங்கிங் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நாலாவது ஆப்ஷனாக ரூபே டெபிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ரூபே டெபிட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ரெக்வஸ்ட் விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா கார்டு டைப் டாப்பில் இருக்கும், அதாவது ரூபே விர்ச்சுவல் கார்டு அப்படின்னு இருக்கும். அந்த கார்டோட வேலிடிட்டி 60 மந்த்ஸ், அதாவது 5 வருஷம் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒன் டைம் விர்ச்சுவல் கார்டு இஷ்யூன்ஸ் ₹25, அதாவது உங்களுக்கு இந்த கார்டை வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 25 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து 25 ரூபீஸ் வந்து இருக்கணும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் விர்ச்சுவல் கார்டு வில் பி ஆக்டிவேட்டட் ஃபார் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் வித்தின் இந்தியா, அதாவது இந்தியாக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு கீழே ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு டிக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணால் அடுத்த பேஜில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், அதாவது கார்டு டைப் ரூபே விர்ச்சுவல் கார்டு, கீழே வேலிடிட்டி 60 மந்த்ஸ் இருக்கும். ஸோ கீழே கன்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அந்த கன்ஃபார்ம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதாவது நீங்கள் ஐபிபி பேங்கில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் இருக்கும், சப்மிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெபிட் கார்டு ஜென்ரேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிறது வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கார்டோட நம்பர் இருக்கும். ஸோ இதில் இடையில இடையில வந்து எக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதோட டீட்டெயில் வந்து நம்ம தனியாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே உங்களோட நேம் இருக்கும், கீழே ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து டெபிட் கார்டு வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதோட டீட்டெயில் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதை எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே கோ டு ஹோம் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஹோ டு ஹோம் பேஜுக்கு வந்து கிளிக் பண்ணதும் ஹோம் பேஜுக்கு வந்துடும். ஸோ அதில் திரும்பவும் நம்ம ஏற்கனவே கிளிக் பண்ண மாதிரி ரூபே டெபிட் கார்டு அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் விர்ச்சுவல் டெபிட் கார்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் அந்த கார்டு வந்து டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளேயில் வந்து எல்லா நம்பர்ஸுமே வந்து தெரியாது. ஸோ எல்லா நம்பர்ஸும் வந்து தெரியணும், எக்ஸ்பைரி டேட்டு தெரியணும், சிவிவி நம்பர் எல்லாம் தெரியணும்னா கீழே வியூ கார்டு டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த கார்டு நம்பரு, சிவிவி நம்பரு, எக்ஸ்பைரி டேட்டு எல்லாமே இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ கூகுள் பே ஃபோன்பேயில் வந்து யூபிஐ பின் செட் பண்ணால் இந்த நம்பர்லாம் உங்களுக்கு தேவை. ஸோ இதை வச்சே நீங்கள் யூபிஐ பின் எல்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகும். பட் இதை வந்து நம்ம கைக்கு இந்த கார்டு வராது. சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஏடிஎம்மில் இந்த கார்டு வச்சு பணம் எடுக்கிற மாதிரி வந்து கைக்கு வராது. இந்த மாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷனுக்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் விர்ச்சுவல் கார்டு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இந்த உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன், பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நான் ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ரேமோ.